எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கவின்ஸ் கார்னரில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சட்டுன்னு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணிடலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு நான் 2 கப் கேரட்டும் 1/2 கப்பு பொட்டுக்கடலையும் எடுத்திருக்கேன். கேரட் திருவி எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலையும் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கேரட் திருவி எடுத்தாச்சு. இதோட ஒரு பெரிய வெங்காயம் பொடிசா நேரத்துலேருந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா தேவைன்னா உங்களுக்கு சேர்த்துக்கோங்க. நான் குழந்தைகளுக்கு கொடுக்கறதுனால பச்சை மிளகா சேர்க்கலை. இதில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க பொட்டுக்கடலை மாவையும் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அரிசி மாவையும் சேர்த்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்துக்குங்க. தேவையான இதில் வந்து 1/2 ஸ்பூன் நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா கலந்துக்கோங்க. கேரட்டுள்ள ஈரப்பதமே போதுமானது. ஒரு ஸ்பூன் மட்டும் தண்ணியை நம்ம சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கலந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கலந்தால் போதும். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் தான் பண்ண போகிறேன். இந்த மாதிரி எல்லா மாவுகளையும் உருட்டி எடுத்துக்கலாம். எல்லா மாவுகளையும் உருட்டி எடுத்தாச்சு. நான் அடுப்பில் ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க உருண்டைகளை சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். ஒரு பக்கம் நல்லா வெந்தனே அடுத்த பக்கமாக திருப்பி போட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு குறைவான எண்ணெய் இருந்தாவே போதும். அதிகமான எண்ணெய் தேவையில்லை. அடுத்த பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சிச்சு. 2 பக்கமும் நல்லாவே செவந்து வந்துருச்சு. இதை நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிச்சு எடுத்தாச்சு. சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் டீ காஃபியோட சர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.